ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெசர்டிகல் ஒன்டாப் ஹெட்ஷாட் ட்ரிக்கை தான் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ எண்டு வரி பார்த்தா மட்டும்தான் புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பொறுத்தவரை சென்சிட்டி ஆகட்டும், அந்த ட்ராக் ட்ரிக் ஆகட்டும், எய்ம் லாக் ட்ரிக் ஆகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஆனால் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது சென்சிட்டி ஆகட்டும், அந்த ஃபயர் பட்டன் சைஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து நான் கரெக்டாக வந்து சொல்லியிருக்கேன். அது இந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷனாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க, அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. ஓபி சப்போர்ட்டர்ஸ் ராதிகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா, அப்புறம் அபினாஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவராஜ், அப்புறம் கேமிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா கபிலன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமலா, ஸ்மைலி, மிஸ்டர் வி த்ரீ தலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் அஃபிஷியல், அப்புறம் சங்கர், அப்புறம் கிரி, அப்புறம் எம்எஸ்டிஎஸ், அப்புறம் எஃப்எஃப்டி ஸ்மோக், அதுக்கப்புறம் தினேஷ், கார்த்திக், அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயா, அப்புறம் ஜீரோ, அப்புறம் ஏஎஃப்டி வார்னிங், இவங்கெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட்டர்ஸ். நீங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பேரை நான் இது மாதிரி மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வயலட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் தெரிக்க விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெசர்டிகல் சென்சிட்டிவிட்டியை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்னே சொல்லுவேன். அதாவது எந்த ஒரு கேம் எடுத்தாலும் நம்ம சென்சிட்டிவிட்டி தான் இந்த டெசர்டிகளுக்குன்னு வந்து குறிப்பாக வந்து இம்பார்ட்டண்டான சென்சிட்டிவிட்டி, அதாவது இம்பார்ட்டண்ட் அந்த சென்சிட்டிவிட்டியை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் கேம்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் அந்த சென்சிட்டிவிட்டின்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் ஜென்ரல் எவ்வளோ வைக்கணும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஓபி ஃபார்ட்டி அப்டேட்டை பொறுத்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 98 வச்சுக்கோங்க. ஏன்னா டெசர்டிகளுக்கு அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட்னே நான் சொல்லுவேன். 98 வச்சுக்கோங்க, இல்லைனா 99, இது ரெண்டு இதில் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. 99 வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, 8GB ரேமுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க, 8GB ரேமாக இருந்தால் வச்சுக்கோங்க. ரெட் டாட்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து 90 வச்சுக்கோங்க, 2X ஸ்கோப்பை பொறுத்தவரையும் 90 வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4X ஸ்கோப்பை பொறுத்தவரையும் 85-80 வச்சுக்கோங்க, அதுவே வந்து போதுமானது. நீங்கள் வந்து ஜென்ரல் மட்டும் பார்த்துக்கோங்க, 98 இல்லை 99, அது உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ரீகாயில் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா 75 வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லுக்கை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி. இந்த நீங்கள் வந்து 100 ஜென்ரல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீகாயில் ஆகும். நீங்கள் 8GB எனக்கு ரீகாயில் ஆகாது ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஜென்ரல் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. கிராஸ் ஹேர் டைப்பை பொறுத்தவரை கிளாசிக், டேமேஜ் இண்டிகேட்டரை பொறுத்தவரையும் கிளாசிக், டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் ஸ்டாண்டர்ட் இல்லை ஸ்மூத் வச்சாலாடுங்க. ஏன்னா இப்போ வந்து அல்ட்ரா வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது லேக் ஆகுதுன்னே சொல்லலாம். நீங்கள் அடிக்கக்குள்ளே ஒன் டாப் அடிக்கக்குள்ளே லேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒன் டாப் புழுவாது. நீங்கள் எஃபிஎஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஃபிஎஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் அண்ட் பொசிஷன். இது பார்த்திங்கன்னா டெசர்டிகளுக்கு எப்படி சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்னே நான் சொல்வேன். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வந்து உங்களால் ட்ராக் பண்ணி அடிக்க முடியும். ஃபயர் பட்டன் பொசிஷனும் அந்த எப்படி சொல்கிறது சைஸையும் நீங்கள் கரெக்டாக வச்சால் மட்டும்தான் ட்ராக் பண்ணி நல்லா வந்து ஒன் டாப் அடிக்க முடியும். அந்த ஃபயர் பட்டன் சைஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஸ்மால் ஃபயர் பட்டன் சைஸ் நீங்கள் வந்து விளாட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 45-50 அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஸ்மால் ஃபயர் பட்டன் சைஸ் விளாடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 30-25 அந்த மாதிரி வச்சு கரெக்டாக பொசிஷனை பொறுத்தவரையும் நான் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த நடுவில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 45 இல்லை வந்து 50 அது மாதிரி விளாட்றீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க, ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ட்ராகும் ஆகும். இதே நீங்கள் ஒரு 60 ஃபயர் பட்டன் சைஸ், 65 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் சைடில் அந்த ரீலோட் பட்டனுக்கு மேலே நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல வந்து எப்படி சொல்கிறது ஒன் டாப் ட்ராகுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபயர் பட்டன் கம்மி 20 தான் அப்படின்னா நீங்கள் அந்த நடுவுலேயே வச்சுக்கலாம், இல்லைனா வந்து கீழே வச்சுக்கலாம், அதாவது அந்த ஹரிஸ்கேர் ப்ரோ மாதிரிக்கு வந்து கீழே வச்சுக்கலாம் ஃபயர் பட்டன் சைஸு. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா. டெசர்டிகளை பொறுத்தவரையும் ஃபயர் பட்டன் சைஸ் நீங்கள் கரெக்டாக வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொசிஷனையும் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல வந்து ஒன் டாப் கண்டினியூஸாக விழும். நான் சொல்கிறது கண்டினியூஸ் ஒன் டாப் சொல்கிறேன், நான் வந்து விட்டு விட்டு சொல்லலை. ஏன்னா கண்டினியூஸ் ஒன் டாப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து Y444 அடிப்பார்ல, அது மாதிரி டக்கு டக்குன்னு நீங்கள் அடிக்க முடியும். நீங்கள் வந்து டெசர்டிகளை பொறுத்தவரையும் அந்த ஜென்ரலையும் அந்த ஃபயர் பட்டன் சைஸையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எய்ம் லாக் அண்ட் ட்ராக் ட்ரிக்கை தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த எய்ம் லாக் அண்ட் ட்ராக் ட்ரிக்கை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து கரெக்டாக வந்து உங்களால் ஒன் டாப் அடிக்க முடியும், இல்லைனா வந்து கண்டிப்பாக அடிக்கவே முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் தான் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே கரெக்டாக நான் சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஒன் டாப் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல டெசர்ட்டுகளை உங்களுக்கு ஒன் டாப் அடிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து எய்ம் வந்து டைரெக்டாகவும் வச்சு அடிக்கலாம், இன்டைரக்ட் எய்ம் வச்சும் அடிக்கலாம். இன்டைரக்ட்னா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்
டக்குன்னு அந்த ஒயிட்லேருந்து டக்குன்னு ரெட்டுக்கு மாறிடணும். இல்லை ப்ரோ நான் வந்து டேரெக்டாகவே வந்து அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு கரெக்டாக வச்சு கரெக்டாக வந்து அந்த ட்ராக் வந்து ட்ராக் பட்டனை வந்து கரெக்டாக மேலே தூக்கி விடுங்க. அதாவது அந்த ரொட்டேஷனல் ட்ராக் இல்லைனா ஸ்ட்ரெயிட் ட்ராக் இதை தான் நான் வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்கிறேன். இல்லை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணாலும் சூப்பராக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒன் டேப் வந்து உழுவும். ஏன்னா செஸ்ட்டுக்கு நேராக நீங்கள் வச்சு கரெக்டாக ஹோல்ட் பண்ணி கரெக்டான ட்ராக் கொடுக்கணும். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து கால் கீழேயோ இல்லை வந்து பாடி கிட்ட வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து உழுவே உழுவாது. கரெக்டாக செஸ்ட்டுக்கு நேராக வச்சு அடிங்க. டேரெக்ட் எய்ம் லாக்காக இருந்தால் இன்டேரக்டாக இருந்தால் அதாவது எப்படி சொல்கிற டேரெக்டாக அந்த ஒயிட் எய்ம் வந்து டக்குன்னு ரெட்டாக மாறிடணும். நீங்கள் வந்து இதே டேரக்ட்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ரெட்டு வந்து இருக்கும். அதாவது எப்படி சொல்கிற அந்த செஸ்ட் அவுட்டம் அந்த செஸ்ட்டில் வச்சோன்னே உங்களுக்கு ரெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி. இதே இன்டேரக்ட்னா வந்து டக்குன்னு போயிடும், அதாவது அந்த ஒயிட்லேருந்து டக்குன்னு ரெட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து ரெண்டு ட்ரிக் இதில். அதாவது பார்த்தீங்கன்னா டெசிடிகளை பொறுத்தவரை ரெண்டு எய்ம் லாக் வச்சு நீங்கள் அடிக்கலாம். ரொட்டேஷனல் ட்ராகை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ரொட்டேஷனல் ட்ராக் பண்ண வராது, ஏன்னா என் ஃபோன் வந்து அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது, ரொம்ப வந்து 2GB 3GBனா என்னால் வந்து நல்லா வந்து ஃபோர்ஸ் கொடுத்து வந்து தூக்க முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ராக் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் ட்ராகும் உங்களுக்கு சரி வரலனா லைட் சைட் ட்ராக் அவ்வளோதான், அதோடு நீங்கள் வந்து நிப்பாட்டிடணும். நீங்கள் வேறு எந்த ட்ராகையும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த கீழேருந்து தூக்கி மேலே அடிக்கிறது இந்த மாதிரி ட்ராகெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த ரொட்டேஷனல் ட்ராக் நல்லா சுற்றி விடணும், ஃபயர் பட்டனை சைஸ் அந்த வச்சு கரெக்டாக வந்து ரொட்டேஷனல் ட்ராகை வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் விழுவும். நீங்கள் அந்த ஃபயர் பட்டன் சைஸையும் கரெக்டாக வச்சுக்கோங்க, அதாவது உங்கள் தம் ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தூக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும், ஒன் டேப் அடிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும், கண்டினியூஸாக அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபயர் பட்டன் சைஸும் பொசிஷனும் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த எய்ம் லாக் இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், நல்ல வந்து ஒரு ஒன் டேப் வந்து விழுவும். இந்த நான் அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸில் இல்லைனாலும் கூட நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ட்ரைங் விளாண்டு அதுக்கப்புறம் கஷ்டம் போனீங்கன்னா சூப்பராக வந்து ஒன் டேப் அடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நான் வந்து ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் நான் தந்திருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரையும் நீங்கள் பார்த்துருந்தாலே நீங்கள் வந்து இந்த டெசர்டிகல் ஒன் டேப் பொறுத்தவரையும் நீங்கள் நல்லா வந்து ஒன் டேப் அடிக்கலாம், கண்டினியூஸாகவும் அடிக்கலாம், நல்லா வந்து எப்படி சொல்கிற ஸ்பீடாகவும் அடிக்கலாம், எல்லா ஃபாஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த ஃபயர் பட்டன் சைஸ் அந்த ஜென்ரலை பொறுத்தவரையும் அது உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி தான் வச்சுக்கணும். ஏன்னா என்னால் சொல்ல முடியாது, என் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுப்பேன். அந்த ஜென்ரலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாமே நான் சொன்னதே வச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், ஏன்னா ஃபோன் வேரியேஷன் ஆகுதுல, அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நான் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் நான் தந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது ஒன்றே வந்து தான், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனும் வரும். அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனாக லைக்கை இப்போ வரை தரலாம், கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக லைக்கை தந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம சொல்கிறோம், அதனால் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக ஒரு லைக்கை மட்டும் தந்துருங்க. சரி, லவ் யூ ஆல், ஓபி 98 ஃபேமிலி, டாட்டா, பாய் பாய்.